ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் பழங்கள் பழுத்திருக்கு. போன வருஷம் வந்து கிரேப் செடியில் வந்து கம்மியாக தான் கிரேப்ஸ் காய்ச்சிருந்தது. அதுக்கப்புறமா அந்த செடிகளெல்லாம் வந்து கட் பண்ணி ப்ரூன் பண்ணதுக்கப்புறமா இந்த வருஷம் கொத்து கொத்தாக நிறைய கிரேப்ஸ் வந்து காய்ச்சிருக்கு. இப்போ வந்து எல்லாமே பெருசாகியிருக்கு. ஃபுல்லாக பழுக்கிறதுக்கு முன்னாடியே நானும் அலான்றாவும் அப்பப்போ போய் பறித்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பெருசாக பழுத்ததை மட்டும் பறிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். போய் பறிப்போம். நிறைய பேர் வந்து டக் அப்டேட் கேட்டிருந்தீங்க. டக்கெல்லாம் நல்லா வளர்ந்தாச்சு, அப்படியே போயிட்டுருக்குது எல்லாமே. இது வந்து பர்பிள் கிரேப்ஸ். இதில் இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் அலாண்ட்ரா பறிச்சா, கொஞ்சம் பறவைகள் பறிச்சுது, கொஞ்சம் அணில் எடுத்தது, மீதியெல்லாம் வந்து இப்போ தான் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பெரிய கொத்தாக இருந்துச்சு. ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த செடியில் வந்து நல்ல பெருசாக ரெண்டு கிரேப்ஸ் கொத்து இருந்துச்சு. பேக் கட்டி வச்சுருந்தோம், ஆனாலும் இந்த மேலே உட்காந்துருக்கல அந்த பறவைகள் வந்து எப்படி எடுக்குதுனே தெரியல. ஆனால் பேக் வந்து கீழே விழுந்திருந்தது, அதில் வந்து எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இது பழுத்த கிரேப்ஸ் தான்டா, இது கிரீன் கிரேப்ஸ். சாப்பிட்டு பாரு, புளிக்குதா? இது வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூ, பர்பிள் கிடையாது, ஆனால் இன்னும் ஃபுல்லாக கலர் வரலன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்று சாப்பிட்டு பார்க்குறியா? இது பழுத்தாச்சு, நல்ல பழம். ஆ, சூப்பர் குட். ஓந்தா வெட்டியாச்சு, நல்லா இருக்கா? செம்ம இல்ல இந்த கொத்து? ஐயோ, ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் டைம் காய்க்குது இந்த செடியில. அப்புறம் இங்கேயும் வந்து ரெண்டு மூணு கொத்து நல்லா பழுத்திருக்கு. இன்னும் ஒன்று ரெண்டு மட்டும் பழுக்கல, அதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் பறிச்சிடலாம். கூட கொஞ்சம் பெருசாக விடலாம், ரொம்ப டெம்ட் ஆகுது, அதனால தான் பறிச்சிட்டேன். இவ்வளோ மட்டும் பறிச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது, அதை வந்து நம்ம நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா பறிக்கலாம். இனி அடுத்தது இன்னைக்கு வந்து பழங்கள் அறுவடை. அணில் அணில் போது அவனுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம். மறுக்கும் இந்த வா வா வேணுமா வா, அந்த வருது அந்த வருது, வரியா? இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, வா. இது வந்து டோனட் பீச். கிட்டத்தட்ட உளுந்த வடை மாதிரி இருக்கும், நடுவில் வந்து ஒரு ஓட்டை இந்த அந்த ஷேப்பில் இருக்கும். பறிப்புமா? இது வந்து பழுத்திருச்சு, மரத்துலேயே இருந்து பழுத்திருக்கு. இன்னும் ரெண்டு மூணு இருந்தது, ஆனால் அது பழுக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துடுச்சு. ஆ, இங்கே போய் நம்ம லாஸ்ட்டாக சாப்பிடுவோம், சரியா? இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது போமா? அடுத்த மரத்துக்கு ப்ளம்ஸ் அங்கே நிறைய இருக்குடா. இந்த ப்ளம்ஸ் செடியில் வந்து ரெண்டு பழம் பழுத்திருக்கு, மரத்துலேயே இருந்து தான் பழுத்துது. ஆனால் என்னென்னா எறும்பு வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி வந்து பறித்தேன். இன்னும் கொஞ்சம் கூட மேபி பழுக்க விடலாம், ஆனால் அதுக்குள்ளே வந்து எறும்பு கடித்து ஓட்டை போட்டிருக்கு, அதனால தான் நான் இன்றைக்கி பறிச்சிட்டேன். இது சரியான பழம், நல்ல பெருசு. ஆமாண்டா, இன்னும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பழுக்கும்னு நினைக்கிறேன். கலர் வச்சிருச்சு, ஆனால் வந்து இந்த பாருங்க எறும்பு கடிச்சு ஓட்டை போட்டிருக்கு. சரி, நமக்கே ரெண்டு பழம் தான் கிடைக்குது, அதனால பறிச்சிட்டேன். மீதி இங்கே ஒன்று இருக்கு, அப்புறமா இங்கே ஒன்று இருக்கு. அப்புறமா இங்கே வந்து நிறைய பிளாக்பெரி காய்ச்சிருக்கு இந்த வாட்டி. நாங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 10-15 கிடைக்கும், இன்றைக்கும் வந்து நிறைய இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து குழந்தையாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட டார்க் ஆகும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிளாக் ஆயிரும். இதை வந்து இப்படி தொட்டாலே வந்துடணும், வந்துருச்சுன்னா தான் நல்லா பழம்னு அர்த்தம். ஸ்டெம்லேருந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும், அப்படி வந்துருச்சுன்னா நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து டெய்லி நிறைய கிடைக்கும், இந்த மாதிரி செடி வந்து நமக்கு லாபம் தான். அந்த சைடில் டக்கெல்லாம் போயிட்டுருக்கு. இது வந்து பிளாக்பெரியிலே இன்னொரு வெரைட்டி, அதனால் வந்து அது கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும் அந்த முத்தெல்லாம். ஸ்ட்ராபெரியில் வந்து இப்போ ரொம்ப பழம் இல்லை, சீசன் முடிஞ்சிருச்சு, அப்பப்போ ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும். இது வந்து குருமிச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செரியிலே வந்து ஒரு வெரைட்டி. இது வந்து செரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் கீழே வந்து ஒரு சின்ன இந்த கொம்பு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்.
மற்ற செடிகளில் வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பழங்கள்னால நமக்கு வந்து டெய்லி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் டெய்லி கிடைக்கும். இவ்வளோ செடி கிடைச்சிருக்கு. இன்னும் மரத்தில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து இன்னும் நல்ல கலர் வைக்கல. அதனால் வந்து நம்ம நாளைக்கு நாளானைக்கெல்லாம் பறிச்சிக்கலாம். செடியில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து குளிர் நல்லா வந்தால் தான், அதுக்கப்புறமா தான் வந்து பூ பூத்து காய் பிடிக்கும். இது வந்து குளிரே தேவையில்லை, எல்லா வெதருக்குமே வரும். நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப நல்லா வரும், குளிரே தேவையில்லை. நான் வந்து நம்ம ஊரில் இருக்கிறப்போ இதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து ஒரு பழம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்து கரெக்டாக அதோட பேர் ஞாபகம் இல்லை. இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து ஒரு ஒரு செடிக்குள்ளேயும் இந்த மாதிரி மூணு பெரிய சீடு இருக்கும். அதனால் வந்து நமக்கு வந்து பழம் அப்படின்னா கொஞ்சம் தான் கிடைக்கும், மீதியெல்லாம் வந்து சீடுக்கே இடம் போயிடும் போல். இது வந்து செரியா ஃப்ரியோ கிராண்டே. இதுவும் வந்து குளிர் தேவையில்லை. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ரொம்ப குளிர் இல்லாத எல்லா வெதருக்கும் வர மாதிரியான செடி தான் இங்கே வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து மாமரம் வச்சுருந்தோம், அது வந்து குளிரில் வந்து பட்டு போயிடுது, அதனால் மாமரம் வைக்கல. அதுக்கப்புறமா என்னதான் இவ்வளோ வந்து நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கிடைச்சாலும் மாமரத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ மாமரம் இருக்கும், அப்படியே கூட கூடையாக பறிச்சுட்டு வருவோம். அந்த சீசன்லாம் வந்து அந்த சம்மர்லலாம் வந்து மாம்பழம்னா அவ்வளோ காலையில் மத்தியானம் நைட்டு ஃபுல் சாப்பாடே அதாக தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். இங்கே வாங்க கிடைக்கும், ஆனாலும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழம் பறித்து சாப்பிடும்போது தனி டேஸ்ட் தான், அது வைக்க முடியல. ஏன்னா வந்து எப்போ குளிர் வந்தாலும் பட்டு போயிடுது, அப்படின்னா நம்ம வந்து படும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற செடிகள் வந்து எல்லாமே வந்து குளிர் வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி எல்லா சீசன்லேயும் வந்து தாங்குற மாதிரியான செடிகள் தான். குளிர் வந்தால் நீங்கள் எல்லாம் காய்ங்க, வெயில் வந்தால் நீங்கள் எல்லாம் காய்ங்க அப்படின்னு வச்சுருக்கோம். மல்பரி இந்த சீசனுக்கு வந்து நல்லா காய்ச்சுது. அதுக்கப்புறமா காய் குறைஞ்சதும் என்ன பண்ணோம், மறுபடியும் கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் சின்ன சின்னதாக நிறைய காய் பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இந்த வருஷத்துக்கே வந்து நமக்கு ரெண்டு டைம் கிடைக்கிற மாதிரி. இங்கெல்லாம் நிறைய அந்த சின்ன சின்னதாக இருக்குது. ஒரே ஒரு லிச்சி மட்டும் இப்போது சின்னதாக காய் பிடிச்சிருக்கேன். கொய்யாக்கால வந்து இப்போ தான் நிறைய காய் வந்திருக்கு, சின்ன சின்னதாக இருக்குது, இன்னும் வந்து பெருசாகலை. ம், இல்லைடா அது ரொம்ப பெருசாகும்டா. நல்லா இருக்கா? நான் இது வரைக்கும் டோனட் பீஸ் சாப்பிட்டது கிடையாது. தடவை ஒரு வைத்தாடா, இதில் ஒரு வாய் தாடா. ம், செம்ம சூப்பராக இருக்கு. தரமாட்டான், இதுக்கப்புறம் ஒரு வாய் கூட தரமாட்டான். தரா தங்கம், கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு தந்துடுவா, நல்ல டேஸ்ட் டேஸ்ட்டு தரவே மாட்டான். தங்கம், அம்மாக்கு ஒரு வாய் தாடா. நெய் ஒரு வாய் தாடா. நம்ம மிளகாய் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் பஜ்ஜி மிளகாய் வந்து எடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்து ஈவினிங்க்கு பஜ்ஜி. இந்த மிளகாய் வந்து நல்லா யூஸ் ஆகுது, ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாலு கிடச்சாலே போதும். இவ்வளோ பறிச்சிருக்கோம், இன்னும் அங்கங்கே கொஞ்சம் பழங்கள் இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து இன்னும் பழுக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்குது. அது நல்லது தான், நமக்கு வந்து அப்பப்போ ஒன்று ஒன்று பறிச்சிக்கலாம். எதுக்கு நான் சன்கிளாஸ் போட்டிருக்கேன்? இங்கே வந்து 4th of July வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. அன்னைக்கு மட்டும்தான் வந்து பட்டாசு, வான வேடிக்கை அந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தீபாவளிக்கு தேடணும் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. இந்தியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் கம்பி மத்தாப்பு, அதுக்கப்புறமா பூண்டு பட்டாசு அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும், அதை நம்ம கீழே தூக்கி போட்டோம் அப்படின்னா வெடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து வாங்க கிடைக்கும். அதனால் நம்ம வந்து கிடைக்கும் போதே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். இங்கே போய் நம்ம வந்து கொஞ்சம் பட்டாசு வாங்கிட்டு வரலாம், அப்போ வந்து நம்ம தீபாவளிக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கடைக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப பெருசு பெருசாக வெடிக்கிறது இல்லாமல் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து தேடிட்டுருக்கேன். இங்கே வந்து அந்த 10,000 வாலா அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க, 1,000 வாலா 10,000 வாலாலாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸஸும் இருக்குது. இதில் வந்து நிறைய வந்து அந்த பெரிய பெரிய வெடிகள் தான் இருக்குது. எப்படி அலாண்ட்ரா வந்து எப்படி இந்த வருஷம்லாம் வெடிக்க மாட்டா, அதான் நம்ம வந்து அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கப்புறமா இதெல்லாம் வாங்கலாம். எல்லாம் வாங்கியாச்சு, இனி வந்து நம்ம பில் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம்.
பட்டாஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப டாம் டூம்னு வெடிக்கிற மாதிரி பயங்கரமானதெல்லாம் வாங்கல, ரொம்ப சிம்பிளா கிட் ஃப்ரெண்ட்லி தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா அப்போதான் வந்து அலாண்ட்ராவும் நல்லா என்ஜாய் பண்ணுவா. பெருசு பெருசா நல்லா அந்த சவுண்டோடு வெடிக்கிற மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்ல. அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் சிம்பிளா தான் வாங்கினோம். இது வந்து தரச்சக்கரம், அந்த தரச்சக்கரம்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல, அதே மாதிரி பட்டது. ஆமாண்டா உனக்கு பிடிக்கும், நீ பார்த்ததே கிடையாது. இது ரெண்டும் வந்து புஷ்வானம் தான். வச்சுக்கடா வச்சுக்கடா. இது வந்து கோழி பட்டாசு. இது வந்து பின்னாடி வந்து ஒரு பலூன் வச்சிருக்காங்க. நம்ம இங்க வந்து பத்த வச்சோம் அப்படின்னா இந்த பலூன் வந்து பெருசாகும் அப்படின்னாங்க. நம்ம நான் இது வரைக்கும் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. அப்புறமா இது வந்து ஏதோ டிராக்டர்ல வந்து ஒரு பட்டாசு வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. நிறைய வந்து இந்த மாதிரி ஜாலியா நிறைய வச்சிருந்தாங்க. ஆனா வந்து சரி கொஞ்சம் மட்டும் எடுத்தோம். இந்த மாதிரி ஒரு டிராக்டர் இருக்கு. இது பாரு, இது வந்து ஒரு ட்ரெயின் வெடிக்கிற மாதிரி. ட்ரெயின் உனக்கு பிடிக்குமா வச்சுக்கோ. அப்புறமா இது வந்து ஏதோ டிராகனா என்னெல்லாமோ பண்ணோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நல்ல வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கினோம். இங்க வந்து நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா வாயில இருந்து வந்து நெருப்பு வருமா. இங்க வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. இதுல வந்து ரெண்டு இருக்கு, அதனால நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமோ அப்படின்னு தெரியல. இப்பவே வந்து கை ரொம்ப நம்ம நம்மன்னு இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கம்பி மத்தாப்பு, இன்னொரு சின்ன இது மட்டும் போன வருஷம் வாங்கினது இருக்கு, அதனால வந்து போதும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கோழியும் வந்து பின்னாடி அந்த பலூன் வச்சிருக்காங்களே இதையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஒன்று ரெண்டு இல்லை, இதை உள்ள பத்திரமா வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன பூச்சி மாதிரி ஷேப்ல இருக்கு. கீழே வந்து வீலும் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம இங்கே வந்து பத்த வச்சோம் அப்படின்னா அதை அப்படி க்ரால் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் அந்த பாம்பு வெடியெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி டிஸ் ட்ராகன் இன்னைக்கு விடுவோண்டா. இதுதான்டா வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப கொதியாக இருக்குது, டெம்ட் ஆகிட்டே இருக்குது. இது இன்னைக்கு ட்ராகன் வாயிலேருந்து தீ நெருப்பு வருமாண்டா. அப்புறமா பின்னாடியிலேருந்தும் புகை வரும். ஓஹோ, இதில் பத்த வச்சோம் அப்படின்னா பின்னாடியிலேருந்து புகை வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் தனியாக வச்சிடுறேன், நம்ம வந்து தீபாவளி அப்போ எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணோம், அங்கங்கே இருப்பாங்க எல்லாரையும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டாசு விடலாம். ஏன்னா வந்து பயந்துரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோதுமை இருக்கோம்ல அதை வந்து ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் இந்த மாதிரி பெருசாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடும் எல்லாமே, அதனால் அப்பப்போ மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்போம். கோழி நம்ம இங்க வந்து பத்த வச்சோம் அப்படின்னா கோழி முட்டை போடணும். நல்லா இருந்துச்சுல்ல, இது நல்லா இருக்கு. இது வந்து டிராகன், வாயில இருந்து தீ வரும்னு நினைக்கிறேன். டிராக்டர்லேயும் வீல் இருக்குது, அதனால் வந்து மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் தூக்கி பிடிச்சதுலேயே வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. இந்த வீல் உடஞ்ச டிராக்டரை நம்ப முடியாது. இங்கடா புஸ்ஸுன்னு போயிடுச்சு, புக தான் வருது. ஓ பத்துது பத்துது சரியான டிராக்டரா இருக்கும் போல. டிராக்டர் ஃப்ரண்ட்ல வரும்னு பார்த்தா அது பின்னாடி போகுது. பின்னாடி தான் பத்த வைக்க வச்சிருக்காங்க, அதனால மோஸ்ட்லி அது முன்னாடி தான் போகும்னு நினைக்கிறேன். கை ஸ்பின் ஆனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அஞ்சுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
ஆனால் இதெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்குது. கொஞ்சம் கிட் செக்ஷனில் வாங்கினாலும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மீதியை வந்து நான் வச்சுருக்கேன், நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து வெடிக்கலாம். போன வாரம் கிவ்அவேக்காக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். நான் நினச்சேன் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான க்வெஸ்சன் அப்படின்ட்டு. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இன்னோவேட்டிவாக நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அதிகமாக லைக்ஸ் வந்த மொதல் 10 பேரோட ஜோக் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு வந்து இன்னர் சோல், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்திலே பழமையான அனிமல் வந்து ஜீப்ரா, ஏன்னா வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இந்த ஜோக்கே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து அனன்ஷியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் ஷாப்பிங்கில் வந்து ரெண்டே விதம் தான் இருக்குது, ஒன்று வந்து இந்த கலரில் வேறு டிசைன் இருக்கா, இன்னொன்று வந்து இந்த டிசைனில் வேறு கலர் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புருஷங்களோட வேலை என்னென்னா இந்த டிசைன் இந்த கலர் எல்லாம் சேர்த்து கம்மி விலைக்கு கிடைக்குமா. அடுத்தது வந்து நிர்மலா ராம், மரம் ஏன் பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஏன்னா வந்து பச்சை தண்ணி ஊற்றுறாங்களாம், அப்போ பச்சை கிளி ஏன் பச்சை கலரில் இருக்குது, ஏன்னா அதை வந்து வேக வைக்கலை. அடுத்தது வந்து புவனா, ஒரு ஆர்கிடெக்ட் வந்து வீடு கட்டும்போது அவங்களோட விரலை வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் டப்பால் வச்சாங்களாம், ஏன்னா வந்து ப்ளூ பிரிண்ட் வேணுமா சம்மல்ல. அடுத்தது வந்து டெரஸ் கார்டன், இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி, ஆரஞ்சு வந்து பழமா இல்லைன்னா கலரா? ஏன் ஒன்று தெரியாதுனாலே பழம் இருந்து. அடுத்தது வந்து ரூபிகா ஸ்ரீ, முக்கியமான விஷயத்துக்கு வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு டீச்சர் சொன்னதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்களாம். இதை வாசித்ததும் எனக்கு வந்து நம்ம எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி தான் கலர் கலராக யூஸ் பண்ணுவோம்ல, க்வெஸ்சன் ஆன்சரே தெரிலனாலும் பரவாயில்ல, அந்த நடுவில் வந்து அந்த கிளிட்டர் பென்னெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வச்சு கோடு போட்டெல்லாம் எழுதியிருக்கேன். இப்போல்லாம் அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்தா சிரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஐஸ்வர்யா, காற்றோட கலர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கலர் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா காற்று வந்து சுன்னு பறந்து போயிடுச்சான். அடுத்தது வந்து முகந்தி, அம்மா வந்து பையன்கிட்ட சொல்கிறாங்க கடையில் போய் 4 பச்சை முட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு, பையன் வந்து எதுவுமே வாங்காமல் திரும்பி வராங்க, ஏன் கடையில் வந்து எல்லாம் வெள்ளை முட்டை தான் இருக்கும், பச்சை கலரில் முட்டையே இல்லையா. பச்சரிசியும் கரெக்டாக மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன், கடையில் போய் பச்சரிசி வாங்கிட்டு வா, ஆனால் எல்லாமே வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். அடுத்தது வந்து சுகன்யா ராஜா, ஒரு வயசானவருக்கு வந்து 8 முடி தான் தலையில் இருக்கான், அவர் வந்து கடைக்கு போயிருக்காரு, கடைக்காரர் கேட்டிருக்காரு உங்களோட முடி என்னணுமா இல்லைனா வந்து வெட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அந்த வயசானவர் சொல்லியிருக்காரு கலர் பண்ணு அப்படின்ட்டு. டை கம்பெனிக்காரன் ஜோக்கை ஸ்பான்சர் பண்ணியிருக்கான் ஹேர் கலரிங்காரன். அடுத்தது வந்து தீபா, அவங்க வந்து கிரே ஹேர் வெள்ளை முடியும் கிரே ஹேர் ரேபிட்டோட ஒரு டைப்பையும் வச்சு எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. வெற்றி பெற்ற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். உங்களோட ஜோக்குக்கு கீழே கமெண்ட்டில் வந்து உங்களோட இமெயில் ஐடி தாங்க, ஒருவேளை சின்ன குழந்தைங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அம்மா அப்பாவோட இமெயில் ஐடி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடிக்கு நான் வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு அனுப்பிடுவேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய்.